தலைவர் மக்கள் கட்சி மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு விழா ஓட்டேரியில் உள்ள வட்டார நாடார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அமைப்பாளர் வி பி ஐயர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் என் ஆர் தனபாலன் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் ரமேஷ்குமார், சிவக்குமார், சந்தானம், உதயகுமார், மாவட்ட நிர்வாகிகள் புரசை நாகராஜ், புரசை குமார், சுந்தரலிங்கம், மாரியப்பன், வைகுண்டராஜா, ஈகை டி விஜயன், ராபர்ட், பாலமுருகன், மடிப்பாக்கம் ரவி, வியாசை கனகராஜ், செல்வராஜ், பொன்ராஜ் உள்ளிட்ட இஸ்லாமிய பிரமுகர்கள் பலர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெருந்தல மக்கள் கட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு இந்த நோன்பு திறக்கு நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதாவது இந்த இத்தா நிகழ்ச்சி மட்டுமல்ல, இதை பற்றி ஜாதி மத பேதமின்றி பெருந்தலைவருடைய கனவுக்கு இணங்க இங்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, இடம் இல்லை என்கிற ரொம்ப அதாவது தீபாவளி திருநாளையும் கொண்டாடுகிறோம், பொங்கல் விழாவையும் கொண்டாடுகிறோம், கிறிஸ்து திருவிழாவையும் கொண்டாடுகிறோம் என்று ஏன் தொழிலாளர்கள் தினத்தையும் கொண்டாடுகிறது அத்தனை தினத்தை போல. ஆனால் பெருந்தல மக்கள் கட்சியாக கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே அதாவது வெறும் எதை நிகழ்ச்சியை நடத்தினோம், தலைவர்கள் பேசினார்கள், கலைஞர் என்பது இல்லாது முழுவதுமாக ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையிலே நலவுதி திட்டங்கள் இல்லாத நாங்கள் செய்வதே இல்லை. அது மட்டுமல்ல, இதை பொறுத்தவரை எங்களோட சமய நல்லின கட்சி ஒரு நிகழ்வாக தான் இதை நாங்கள் செய்து வருகிறோம். இது குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை இஸ்லாமிய சகோதரர்களின் நிறைய வாழும் பகுதி என்கிற காரணத்தினால் தொடர்ச்சியாக இந்த பகுதி செய்வதும், அதாவது எங்களுடைய கட்சி சார்பாக மத நல்லிணக்கம் இன்னும் வளர வேண்டும், இந்தியா என்பது அதாவது கிட்டத்தட்ட பல மொழிகளை கொண்ட நாடு, பல இனங்களை கொண்ட நாடு, பல மதங்களை கொண்ட நாடு, இருந்தாலும் அனைவரும் நாம் சகோதர சகோதரிகளாக இன்று வாழ்ந்து வருகிறோம். இது இன்னும் வளர வேண்டும், ஒற்றுமை ஓக வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.